என் அன்பான சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இயற்கை நல மருத்துவம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே நாளில் வறட்டு இருமலை குணமாக்குறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நாம் வீடியோவுக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வறட்டு இருமல் குணமாக மஞ்சள் பால். மஞ்சளில் உள்ள குல்குமினில் ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகளவு அடங்கியுள்ளது. இது நோய் தொற்றுகளை சரி செய்ய உதவுகிறது. அதேபோல் வறட்டு இருமல் குணமாக பெரிதும் இந்த மஞ்சள் பால் உதவுகிறது. எனவே ஒரு டம்ளர் சூடான பாலில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்பு அதில் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் உடனே வறட்டு இருமல் குணமாகும். அடுத்தது இஞ்சி. வறட்டு இருமல் நீங்க இஞ்சியில் அதிகளவு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அடங்கியுள்ளது. மேலும் இது கார சுவையுடையது. வறட்டு இருமல் சரியாக இது ஒரு சிறந்த நிவாரணமாக உள்ளது. எனவே ஒரு துண்டு இஞ்சியை வாயில் நாள் முழுவதும் போட்டு மெல்லுங்கள். இதனால் வறட்டு இருமல் குணமாக இஞ்சி பெரிதும் உதவுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். வறட்டு இருமல் நீங்க எலுமிச்சையில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. அதேபோல் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி வறட்டு இருமலை உண்டாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடி நமக்கு வறட்டு இருமல் வராமல் காக்கிறது. எனவே தினமும் பலமுறை 2 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் 1 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடனே இந்த வறட்டு இருமல் குணமாகும். அடுத்தது தேன். வறட்டு இருமல் நீங்க தேன் இருமலுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக அமைந்துள்ளது. இந்த தேனை 5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அதனுடன் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது 1 ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் கலந்து அடுப்பில் வைத்து சூடேற்றி பின்பு அதனை ஆற வைத்து சாப்பிட்டு வந்தால் இந்த வறட்டு இருமல் பிரச்சனை உடனே சரியாகும். அடுத்தது கற்றாழை ஜெல். வறட்டு இருமல் நீங்க கற்றாழையில் உள்ள மருத்துவ பண்புகள் வறட்டு இருமலுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும். இதிலுள்ள வலி நிவாரண பண்புகள் தொண்டை சுவற்றில் பாதிக்கப்பட்ட திசுக்களை சரி செய்யும். அதிலும் கற்றாழை ஜெல் ஜூஸில் தேன் கலந்து ஒரு தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் வறட்டு இருமல் குணமாகும். மேலும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் பொதுவாக வறட்டு இருமலை குணப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. மேலும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டிபாக்டீரியா மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகளவு நிறைந்துள்ளது. எனவே வெங்காயம் நோய் தொற்றுகளில் இருந்து எதிர்த்து போராடி உடலுக்கு நல்ல பாதுகாப்பை அளிக்கிறது. எனவே 1/2 ஸ்பூன் வெங்காய சாற்றுடன் 2 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து தினமும் இருமுறை அறிந்து வந்தால் தொல்லை தரும் வறட்டு இருமல் குணமாகும். அடுத்தது ஆவி பிடித்தல். வறட்டு இருமல் நீங்க யூகலிப்டஸ் எண்ணெயில் உள்ள ஆன்டிபாக்டீரியா மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகளவு உள்ளது.
எனவே வறட்டு இருமலுக்கு ஒரு நல்ல நிவாரணம் அளிக்கிறது. எனவே ஒரு அகலமான பாத்திரத்தில் நன்கு கொதிக்க வைத்த வெந்நீரை நிரப்பி அதில் சில துளிகள் யூகலிப்டஸ் ஆயில் சேர்த்து கலந்து 15 நிமிடம் ஆவி பிடிக்க வேண்டும். இப்படி சில நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வறட்டு இருமல் குணமாகும். அடுத்தது மசாலா டீ. வறட்டு இருமல் சரியாக தினமும் மசாலா டீ அருந்தி வந்தால் மசாலா டீயை தினமும் அருந்துவதனால் அவற்றில் இருக்கும் மருத்துவ பொருட்களான இஞ்சி, பட்டை, கிராம்பு போன்ற பொருட்கள் தொண்டையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் உடனே சரி செய்துவிடும். எனவே தினமும் மசாலா டீ குடித்து வந்தால் வறட்டு இருமல் பிரச்சனை குணமாவதுடன் தொண்டையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் உடனே சரியாகும். இதேபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினமும் காலை 10 மணிக்கு உங்களை வந்து சேர இயற்கை நல மருத்துவம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்புள்ள சுரேந்தர்.